ஹாய் வியூவர்ஸ், பட்டாபிராமில் இருக்க பெட்டநனி ஆர்கானிக் ஸ்டோரோட ப்ரொப்ரேட்டரான தனலட்சுமி அவங்கள தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்க நமக்கு ஆர்கானிக்னா என்ன, அதோட கல்டிவேஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க உள்ளே போய் அவங்கள மீட் பண்ணலாம். ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் வந்து பட்டாபிராமில் இருக்குது. நம்ம ஆர்கானிக் ஸ்டோர் பேர் வந்து பிரெட் அண்ட் ஹனி. இந்த ஸ்டோர் தொடங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. Feb 2018 இது ஆப்ரேஷனில் இருக்குது. நாங்கள் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா October 2017 போட்டுட்ருக்கோம். எங்களுக்கும் ஆர்கானிக் பற்றி ஐடியா இல்லாத போது ஆர்கானிக் ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட ஃபுட் அடல்ட்ரேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட பின் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன் பர்டிகுலர் ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தொடங்கின எங்களுக்கு சடனாக வந்து ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே ஆர்கானிக் ஸ்டோர் அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து ப்ராப்பராக ஆர்கானிக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஃபுட்ஸ் கிடைக்காததுனால நாங்களே இந்த ஸ்டோர் ஆரம்பித்தோம். ஆக்சுவலி ஒரு சர்வீஸ் மோட்டிவோடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்கானிக் அப்படின்னா, அந்த ஆர்கானிக்குன்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழியிலேருந்து வந்தது. அது இன் பர்டிகுலர் நம்மளோட ஆர்கன்ஸை குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஆர்கானிக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் பர்டிகுலர் அதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. மோரோவர் அது கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருந்தால் தான் அது ஆர்கானிக். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆர்கானிக்குன்னு ஒரு ஃபுட்டை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் வர்றது மெயின் சர்டிஃபிகேஷன் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் NPOP. அவங்க தான் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இந்தியா ஆர்கானிக்னு. அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அது 101% அது ஆர்கானிக். இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸே வந்து 1.5 இயர்ஸ் ஆகிடும் அதை வாங்குறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் போகும், சீட் டெஸ்ட் போகும். இந்த சாயில் டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் இன்கேஸ் பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால் அந்த சாயில் இன்னும் கலப்படமாக இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த சாயில் அந்த தன்மை இருந்தால் கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த சாயிலை வந்து திருப்பி எதாவது விளைய வச்சு அந்த சாயில் இருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸ் இந்த கெமிக்கல்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சாயில் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ் விளைய வைக்கிறதுக்கு அது தரமானது அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஆதி காலத்தில் அந்த விதை எப்படி இருந்ததுன்னு முக்கியமாக பார்ப்பாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட ஒரு உடம்புல ஹியூமன் பீயிங்காக இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட வித்து எப்படி இருந்ததுன்றது தான். அதே கணக்கில் தான் நம்மளோட சீடும் கூட. ஒரு வீட் எடுத்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த வீட்டோட சீடு எப்படி வந்து உருவாச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கா, அது வந்து அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கா, அப்போ தான் அந்த சீடு வந்து ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனட்டிக்கலாக எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸை வந்து நம்மளோட ஃபுட்டில் எங்கேயாவது இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வேற ஒரு ரகத்தை கொண்டு வரோம் அப்படின்னு பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாக்டீரியா போய் எங்கே உட்காருதுன்னே தெரியாது. இதனால் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 99% நமக்கு உண்டு. மேபி 40 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக நம்மளோட ஜீன்ஸை வந்து இது தாக்கிட்டே வந்திருக்கு. இப்போது நம்மளோட முன்னோர்களுக்கு இருந்த அந்த பர்டிகுலர் எனர்ஜியோ ஸ்டாமினாவோ இல்லை ஒரு எதிர்ப்பு சக்தியோ நமக்கு இல்லவே இல்லை. இப்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து ஒரு மிடில் இப்போ 90s கிட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ வர கிட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒபேஸாக ஒரு கிட்டு பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இப்போ ஒரு 10 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 குழந்தைங்களாவது ஒபேஸாக இருக்காங்க. காரணம் ஸ்நாக்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட உடம்பு வந்து அந்த நேச்சுரலாக அது கொடுக்க வேண்டிய அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுது. கண் பார்வை கோளாறு, ஜீரண கோளாறு, எனக்கு தெரிஞ்சு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நிறையா குழந்தைங்க இன்சுலின் எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளோட உணவு. இப்போ சரி GMO ஃபுட்ஸு இல்லை, அதனால் இது எளியில் வந்துச்சு நம்ம வாங்கி சாப்பிட்றோமே, அது வரைக்கும் இல்லை ஆர்கானிக். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரிங் எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்களோ
அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக அயனைசேஷனோ ரேடியேஷனோ யூஸ் பண்ணி பூச்சிகளை வந்து நீங்கள் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா பூச்சிகள் வந்து யூஷுவலாகவே நானோ சைஸில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸில் இருக்குது. ஸோ 10^-9 அதோட உயிர் கண்டிப்பாக இந்த ஃபுட்டில் இருக்கிறதுனால அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த உயிர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்துடும், அதாவது பூச்சி வரும். பூச்சி வருதுன்றதுனால அந்த ஃபுட்டு வந்து நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த உணவில் உயிர் இருக்கிறதுனால தான் அந்த ஃபுட்டு எல்லாமே வந்து உயிர் பெற்று வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபுட்ஸு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஜிஎம்பி ப்ராக்டிசஸ் சர்டிஃபைடு இல்லைன்னா ஒரு நல்ல ப்ராசஸ் ஆகிட்டு இந்தியா ஆர்கானிக்ன்ற சர்டிஃபிகேஷனோட வெளியில் வரும்போது தான் நமக்கு வந்து அது உண்மையிலே ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் பிரெட் அண்ட் ஹனிக்கு நீங்கள் வரும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணுன்றது தான் எங்களோட ஆசை.